Yeah, hello everyone, this is Prashant. So I received another comment from Rahul. Rahul enna comment pannirkarna, my mom jathagathai ella nambi nadakka poradha nanachi romba feel pandranga, adukku edhavadhu sollunga appdin ketirkinga. So Rahul, enna portha varaikkum jathagam appindrathu உண்மையாக போய் எனக்கு தெரியல ரியலி. அண்டு உங்கள் கமெண்ட்டை படித்தோன்னே நான் எப்போவோ படித்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருது. ஸோ ஐல் ஜஸ்ட் டெல் தட் டு யூ ஆல். ஸோ ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு வயசான சாமியார் ஒருத்தர் இருந்தார். அந்த சாமியார் வந்து எல்லாரோட வருங்காலத்தையும் பார்த்து கணிச்சு கரெக்டாக சொல்லிடுவார் அப்படின்னு எல்லோரும் நம்பினாங்க. சில பேர் கைரேகையை பார்த்து சொல்லுவார், சில பேருக்கு சோளம் ஏதோ உருட்டி அவங்க அவங்க ஃப்யூச்சரை அவர் சொல்லுவார். ஸோ இப்படியே அவர் காலத்தை கடத்திட்டு இருந்தார். எல்லாருமே அவர் சொல்கிறலாம் நம்பிட்டு உண்மைன்னு நம்பிட்டு போயிட்டுருந்தாங்க. சில பேருக்கு நல்லது சொல்லுவார், சில பேருக்கு கெட்டது சொல்லிடுவார். இப்படியே போயிட்டுருந்த அந்த சாமியாரோட வாழ்க்கை ஒரு நாள் அவர் எதையோ யோசிச்சுட்டே போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து திடீர்ன்ட்டு ஒரு சாக்கடை ஓப்பனாக இருந்துருந்துச்சு. அந்த சாக்கடை ஓப்பனாக இருந்ததுனால அவர் தவறி உள்ளே விழுந்துடுறாரு. உள்ளே விழுந்தோன்னா அவர் ஃபஸ்ட்டு எப்படியோ எந்திரிச்சிடணும் அப்படின்னு தான் நினச்சார். பட் ஆனால் அதுக்கப்புறம் அவரால் வெளியே வர முடியல. அதனால் பெரிய கூச்சல் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஊர் மக்கள் எல்லாம் திரண்டி எல்லோருமே வந்து இவரை காப்பாற்றி வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்தோன்னா அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அவனை புரிஞ்சு இவனோட வருங்காலமே இவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இவனுக்கு தெரியல. பட் ஆனால் இவன் நம்ம எல்லாருக்குமே என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டுருந்தா எதுவும் நம்ம நம்பிட்டு நம்ம பயத்திகாரதனமாக இருந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெசேஜ்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம யாருக்குமே நம்மளோட வருங்காலம், நம்மளோட அடுத்த நிமிஷம், அடுத்த நாள் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. யாராலையும் அது கணிச்சு சொல்லவும் முடியாது. லைஃபோட த்ரில்லே, லைஃபோட எக்ஸைட்மெண்ட்டே அது தான், வருங்காலம் என்ன அப்படின்ட்டு தெரியாமல் இருக்கிறது தான். ஸோ சில பேர் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரோட ஃப்யூச்சரும் தெரியும். எல்லாருமே அவங்க கையை பார்த்தே அவங்க வருங்காலம் என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லி ஏமாத்துறாங்க. நிறைய பேர் கிளி ஜோசியம் பார்க்குறாங்க, நிறைய பேர் என்னென்னமோ இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த சாமியாருக்கே அவனோட அடுத்த நிமிஷம், அடுத்த அவன் உயிரோடு இருப்பானா அப்படின்னு அவனாலேயே அவனோட வருங்காலத்தை கணித்து சொல்ல முடியல. இப்படி இருக்கும்போது அவன் எப்படி அடுத்தவனோட வருங்காலத்தை, அடுத்தவனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு இவன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. ஸோ ஐம் நாட் கோயிங் டு கிவ் எனி சொல்யூஷன் டு திஸ். இந்த ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து நீங்கள் அந்த ஜாதகத்தை நம்பலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை இல்லை, அது போய். என்னை பொறுத்த வரைக்கும் யாராலையும் அடுத்து என்ன நடக்குது, நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அப் டு மீ. ஸோ இட் டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் அம்மா வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு வருங்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சி பார்த்து பயந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இதுக்கெல்லாமே காரணம் உங்கள் அம்மா வளர்ந்த விதம், அவங்க சின்னதாக இருந்து வளர்ந்த போது அவங்கள சுற்றி இருந்த மக்கள், அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட சரௌண்டிங்ஸ், எல்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு எதை அதிகமாக சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வந்து அவங்க அப்படியே உண்மைன்னு நம்பி அவங்க வளர்ந்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஜாதகம் இதெல்லாம் நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஸோ யாருக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட மைண்ட் செட்டை மாற்ற முடியாது. ஸோ ஜாதகம் உண்மையாக போய்யா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அது யாரும் அட்வைஸ் பண்ணி ஒருத்தரை திருத்த முடியாது. அது அவங்களா தானாக உணர்ந்தால் மட்டும்தான் தே கேன் ரியலைஸ் தட் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். ஸோ நீங்கள் என்ன தான் உங்கள் அம்மாட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க.
அண்ட் ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு 40+50 ஏஜ் இருக்கும். ஏன்னா நம்ம அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க இதுதான் உண்மை அப்படின்னு நம்பி நம்பி வாழ்ந்து இப்போ அவங்க கடைசியில் 50 வயசு வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் திடீர்னு இதெல்லாம் உண்மை இல்லை பொய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு ஆன தைரியம் இருக்காது. அவங்க வந்து இதையே உண்மை நம்பி வாழ்ந்துட்டாங்க. ஸோ வி கான்ட் டூ எனி திங் அபவுட் இட். ஸோ இந்த கதையிலேருந்து ராகுல், நீங்கள் ஜாதகத்தை உண்மையாக நம்புகிறீங்களா இல்லை பொய் நம்புகிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரில. பட் நீங்கள் என்னை கேட்டிருந்தீங்க. ஸோ மை ஒப்பீனியன் இஸ் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இன் ஆல் திஸ். இதெல்லாம் எல்லாரையும் ஏமாற்றி காசு வாங்குகிற ஒரு வேலையை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சாமியார் அவனுக்கே அவனோட வருங்காலம் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சிக்க முடியல, அவன் எப்படி இன்னொருத்தனுக்கு சொல்ல முடியும்? அதுதான் என்னோட சிம்பிள் க்வெஸ்சன். ஸோ தட்ஸ் இட் ராகுல், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரஸ்ட் இன் ஹாரோஸ்கோப் யூ கேன் ட்ரஸ்ட் இட், பட் இட் டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. தட்ஸ் டன்.